ஜோகூர் பார் பாலோ என்ற ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கு உள்ளுக்கு பின்னால் காளிமலாய தோற்றாது. அங்கே ஒரு சின்ன ஒரு அதுவும் ஒரு ஒரு 200 குடும்பங்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. அதனால அங்கே ஒரு ஆலயம் இருந்தது, அந்த மாரியம்மன் ஆலயம். அதுக்கு பூசாரியாக இருந்தார் ஒருத்தர், அவருக்கு தான் வாத்தியார் பிள்ளைகள்லாம். அதனால என் அப்பா வந்து சாதாரண தொழில் வேலைக்கு போகணுமே அந்த அவங்கள்ட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க. அது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அந்த ஆலயத்தில் அந்த குருகுல வாசல் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி இறை வழிபாடோடு செல்லாம் செய்துட்டு உட்காந்து படிக்கிறோம். மணலில் தரையில் உட்காந்துருப்போம், மணல் பரப்பி அதில் அரிசி வழி எழுந்தது. ஆ, அது இன்றைக்கும் பசுமையாக நினைவிருக்கிறது. இரண்டாம் உலகப்போர் படிப்படியாக வந்து சூழ்ந்து கொண்டிருந்த நேரம். ஜப்பானியர்கள் 1942 மலாயா சிங்கப்பூரெல்லாம் கைப்பற்றிட்டாங்க. மக்கள் எல்லாரும் உயிர் பிழைத்தால் போதும் என்று சிதைந்து ஓடி பல பல இடங்களுக்கு ஆயிட்டாங்க. பிறகு அந்த இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு வந்தது. அது 1945. என் தந்தையார் அவர் தமிழாசிரியராக பணிபுரிந்த ஒரு சில மாதங்கள் தான் பணிபுரிந்தார், அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே தான் நான் முதன் முதலாக வகுப்பில் சேர்ந்து படித்தேன். அது 1946. 46, 47, 48 மூன்று ஆண்டுகள் தான். எப்படி படித்தேன், யார்கிட்ட படித்தேன் எனக்கு இன்னும் ஒன்றுமே நினைவில்லை. ஆனால் 1948 ஆறாம் வகுப்பு தேர்வில் நான் வென்று விட்டேன். 1948 நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்போவே எனக்குள்ள ஒரு ஆர்வம், நானும் வாத்தியாராகணும் அப்படின்னு சொல்லி. அதற்கேற்றார் போல அன்றைய அரசு கல்வி அமைச்சு மலாயாவில் 7ஆம் வகுப்பு என்று சொல்ல வேண்டாம், அதுதான் ஆசிரியர் ஆயத்த தேர்வு. 7ஆம் வகுப்பு படித்து தேர்வு எழுதிட்டீங்கன்னா நீங்கள் ஆசிரியர் ஆகலாம், ஆசிரியர் ஆயத்த தேர்வு என்று. அதை நான் 1950 வெற்றி பெற்றேன். எங்கள் அப்பா சொல்ல இந்த இடத்துல ஒரு இது, எங்கள் நான் தமிழாசிரியராக போகணும்னு விருப்பப்பட்ட போது வாழ தெரியாதவனுக்கு வாத்தியார் வேலை, பிழைக்க தெரியாதவனுக்கு போலீஸ் வேலை, நீ அந்த வேலைக்கெல்லாம் போகாத, நான் கடை வச்சு தரேன், நீ முதலாளி ஆகிடு அப்படின்னு சொன்னார். நான் அதை எதிர்த்து நின்று தான் பணியிட பயிற்சியில் வந்து சேர்ந்தேன். எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கலாம், ஒரு வெறித்தனம் என்று சொல்லுவார்கள் அதை, அந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு எனக்கும் இருந்தது, என்னை போல ஒரு சிலருக்கும் இருந்தது.